ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அமெரிக்காவில் பயங்கரமான அமானுஷங்கள் நிறைஞ்ச முடௌஸ் மேன்ஷன் பற்றியும் அதை சுற்றி நடந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் இருக்கிற ஓஹியோ அப்படிங்கிற பகுதியில் 1800களில் தான் இந்த முட்ஹவுஸ் மேன்ஷன் கட்டப்பட்டுச்சு. இந்த மேன்ஷன் கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே 1861 1865 வரை நடந்த சிவில் வாரில் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை அடைச்சி வைக்க தான். ஏராளமான சிறை கைதிகளை இந்த மேன்ஷனில் தான் சிறைப்பிடிச்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த கைதிகளை கண்காணிக்க ஒரு சிறை அதிகாரியும் அங்கேயே இருந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அந்த சிறை அதிகாரியோட மனைவி, ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே அந்த மேன்ஷனில் தான் தங்கியிருந்திருக்காங்க. அந்த சிறை அதிகாரி அவரோட குடும்பத்திட்ட ரொம்ப பாசமா தான் இருந்திருக்காரு. ஆனா சிறை கைதிகள்கிட்ட அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட். அங்க இருந்த சிறை கைதிகளை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காரு. அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, அவங்கள பயங்கரமா வேலை வாங்குறது, தவுக்கால அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படின்னு பல கொடுமைகளை பண்ணியிருக்காரு. அந்த சிறையில இருந்த ஒரு கைதி இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு முடிவு பண்ணி அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன கம்பி வச்சு அவனோட சிறையில இருந்த செவுத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் அந்த துளையும் ஆள் போகிற அளவுக்கு பெருசா ஆகிடுச்சு. அந்த நாள் இரவு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த சிறை கைதி அந்த துளையிலிருந்து வெளியே குதிச்சிருக்கான். ஆனா அந்த டைம்ல அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நேரா அந்த சிறை அதிகாரி இருந்த ரூம்க்கு ஏறி குதிக்கிறான். அங்க இருந்த ஒரு வெயிட்டான கல்ல அந்த சிறை அதிகாரி தலையிலேயே போட்டு அவரை கொலை பண்றான். அதோட விடாம பக்கத்து ரூம்ல இருந்த அந்த சிறை அதிகாரியோட மனைவி, குழந்தைகள்னு எல்லாரையும் கொன்னுறான். அதுக்கப்புறம் கீழே போய் எல்லா சிறையையும் திறந்து எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டு அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த மேன்ஷனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. 28 அந்த மேன்ஷனுக்கு யாருமே குடி வரல. அதனால அது ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. மேலும் அந்த பகுதி மக்கள் அந்த மேன்ஷன்லேருந்து ஒரு பொண்ணோட அழுகுரலும் ஒரு ஆளோட அபாயகரமான குரலும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால யாருமே அந்த மேன்ஷனுக்கு ரொம்ப வருஷமாக குடி வரல. ஆனால் 28 அப்புறம் 1892 ஒரு குடும்பம், அதாவது அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் குடி வந்தாங்க. அதை பார்த்த அந்த பகுதியினருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு அமானுஷங்கள் நடந்த இந்த பகுதிக்கு ஏன் இவங்க குடி வராங்க அப்படின்னு. சரி, அந்த ஃபேமிலி வெளியே வந்ததும் உள்ளே என்னதான் நடக்குதுன்னு கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. என்னன்னா அந்த ஃபேமிலி குடி வந்த அன்னையிலேருந்து வெளியவே வரலையாம். நாட்களாச்சு, வாரமாச்சு, மாதங்களாச்சு, ஆனா அந்த ஃபேமிலியிலிருந்து ஒருத்தர் கூட வெளியில வரலையாம். அந்த மேன்ஷன் டோர் எப்பவும் லாக்லயே இருந்திருக்கு. ஒரு முறை அந்த மாடி ஜன்னர்ல இருந்து வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு முறைச்சு பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த பகுதி வழியா போனவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த வழியா போனவங்களும் அந்த காட்சியை பாக்குறாங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல அசையாம நின்றுட்டு இருந்திருக்கு. அதுவும் 10 பக்கம் அந்த பொண்ணு அதே மாதிரியே அசையாம நின்று பார்த்துட்டு இருந்திருக்கு. இதனால பயந்து போன அந்த பகுதி மக்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அந்த மேன்ஷன் கதவை உடைச்சு அந்த மேன்ஷன் மேல போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக். என்னன்னா அந்த மேன்ஷனுக்கு வந்த ஃபேமிலியில இருந்த 4 ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஜன்னல் இருக்கிற சைடு தூக்கு போட்டிருக்கு. அதனாலதான் வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அந்த பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் அந்த மேன்ஷனுக்கு குடி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்ச ஓனர் அந்த மேன்ஷனையே இடிச்சுட்டாராம். இருந்தாலும் அந்த மேன்ஷன் இருந்த இடத்து பக்கமே யாருமே போறது இல்லையாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். நன்றி.